விழுப்புரத்தில் பாஜக மாவட்ட இளைஞரணி தலைவர் ஜனார்த்தனன் பட்டப்பகலில் நாட்டு வெடிகுண்டு வீசியும் அறிவாளால் வெட்டியும் கொலை செய்யப்பட்டுள்ளார். விழுப்புரம் தாலுகா காவல் நிலையம் அருகே நிகழ்ந்த சம்பவம் குறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் கோபிநாத். கோபிநாத், பட்டப்பகலில் நிகழ்ந்துள்ள இந்த சம்பவம் பத்தி சொல்லுங்க. விழுப்புரம் மாவட்டம் வானூர் தாலுகாவுக்கு உட்பட்ட குயிலாப்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் இந்த வி எம் ஜனார்த்தனன். இவர் பாத்தீங்கன்னா பாஜகவுடைய மாவட்ட இளைஞர் தலைவர் பதவி வகிச்சவரு. இந்த ஜனார்த்தனன் ஜனார்த்தனன் ஏற்கனவே நான்கு கொலை வழக்குகள், ஆள் கடத்தல் வழக்குகள் உள்ளிட்ட கொலை முயற்சி வழக்குகள் எல்லாம் ஏராளமான வழக்குகள் பேர்ல இருக்கு. இவர் விழுப்புரம் மாவட்டம் மட்டும் பிரபலம் இல்ல, புதுச்சேரி மாநிலத்திலேயே ஒரு பிரபலமான ஒரு நபரா இவர் கருதப்பட்டிருக்காரு. பாஜக பொறுப்புல இருக்க இவர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா குயிலாப்பாளையத்துல விழுப்புரம் நீதிமன்றத்துல ஒரு வழக்குல ஆஜராவறாரு. இந்த வழக்கு பாத்தீங்கன்னா ஆள் கடத்தல் வழக்குல குற்றம் சாட்டப்பட்ட இந்த வி எம் ஜனார்த்தனன் விழுப்புரம் நீதிமன்றத்துல இன்னைக்கு ஆஜராயிட்டு இருசக்கர வாகனத்துல ரெண்டு டூ வீலர் ஜனார்த்தனன் மூணு பேர் நீதிமன்றத்துல புதுச்சேரி நோக்கி போயிட்டு இருக்காங்க. இவங்க நீதிமன்ற வளாகத்திலே இந்த சம்பவம் நடந்திருக்கலாம். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா காவல்துறையினர் பொதுமக்கள் நடமாட்டம் அதிகமா இருந்தது. இப்படி தொடர்ந்து இருசக்கர வாகனத்துல புதுச்சேரி போகும்போது விழுப்புரம் ரயில்வே மேம்பாலம் தாண்டி போகும்போது தாலுகா காவல் நிலையம் முன்னதாக பின்தொடர்ந்து வந்த இரண்டு டூ வீலர்ல நான்கு நபர்கள் வந்திருக்காங்க மர்ம நபர்கள். இந்த ஆள் நடமாட்டம் குறைந்த இந்த பகுதியில திடீரென நாட்டு வெடிகுண்டுகளை இவர் தலையில வீசியிருக்கிறாங்க. இதுல நிலை குலைந்து இந்த வி எம் ஜனார்த்தன் கீழே விளையாடு விழும்போது சரமாரியா இவர் தலையில அருவாள வெட்டி சம்பவ இடத்துல ரத்த வெள்ளத்துல உயிரிழந்துட்டாரு. இந்த பகுதியில பட்டம் பகல்ல இந்த விழுப்புரம் புதுச்சேரி சாலையில நடந்த இந்த சம்பவம் விழுப்புரம் மாவட்டத்துல மிகப்பெரிய பரபரப்பு ஏற்படுத்திருக்கு.